பதினைந்து நாட்களில் வந்து அழைத்து பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பதினாறாம் தேதியிலிருந்து கால வரையற்ற வேலைநிறுத்தப்படுறது போகிறோம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இமெயில் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பிச்சிருக்காங்க. அரசு இதுவரை ஒரு பேச்சுவார்த்தையோடு நடத்தல. ஆனால் அதுக்கு மாறாக காவல்துறை இங்கு அனுப்பி இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கிறது. காலமுறை ஊதியத்தை வழங்கு பணியினர் வழங்கு என்று சொன்னால் அதை காவல்துறை வைத்து மிரட்டுவதா? இதுதான் அரசுடைய செயல்பாடா? இதுதான் மனசாட்சியா? தயவுசெய்து பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு அமர்வுக்காக வாங்கப்பட்ட சேர் எல்லாம் வெளியில இருக்கு, ஸ்டாம்பியில் பந்து வெளியில இருக்கு. எல்லா செவிலியர்களும் 2.5 மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. இதில் பல செவிலியர் வந்து கற்பிணி பெண்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட கொடுமை வந்து அரசு செய்யலாமா? ஏன் இந்த சாமியோட பந்தலையும் ஒரு சேரையும் கூட அலோவ் பண்ணல? பேச்சுவார்த்தையும் நடத்தல. பேச்சுவார்த்தை நடத்துங்க, நேரடியாக வந்து இந்த தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒரு சுமூகத்துறை தீர்வை எட்டுங்க. அதை விட்டுட்டு காவல்துறை மூலமாக அடக்குமுறை ஏவுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே தமிழக அரசு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனித உரிமைகளை மதித்து நடத்த வேண்டும். எனவே தமிழகத்தில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற செவிலியர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போராட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களால் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பொழுது இரவு பகலாக சாப்பாடு கூட பார்க்காம துயிலாமல் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாங்கிறதுக்காக தான் கருப்பட்டை அணிஞ்சிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் அரசு நினைத்து பார்க்காமல் அவர்களை பணியை விட்டு நீக்கிறேன், திரும்ப வேலைக்கு சேர முடியாது என்று மிரட்டுகிறார் என்று சொன்னால் இது அப்பட்டமான மனித நேயமே இல்லாத ஒரு அரசாங்கம் செயல்படுது என்பது குற்றச்சாட்டு. எனவே தமிழக அரசுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடனடியாக காவல்துறை இங்கேருந்து விலக்க வேண்டும். சாமியான பந்தலுக்கும் சேருக்கும் அனுமதி வழங்க வேண்டும். தமிழக அரசு முறையான பேச்சுவார்த்தை வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். முறையாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கால் ஃபார் செய்து அவர்கள் தேர்வு எழுதி தரவரிசை பட்டியலில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணி அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணி நியமனம் செய்கின்ற எதுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் போடணும்? அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஆர்பி, எதுக்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு? ஒப்பந்த அடிப்படையில் போட்டு இவருடைய உழைப்பை சுரண்டுவதற்காக எம்ஆர்பி பெருமையாக சொல்கிறீங்க. இந்தியாவிலே நாங்கள் தான் எம்ஆர்பி உருவாக்கியிருக்கோம், வேறு எங்கேயும் எம்ஆர்பி உருவாக்கலைன்னு அரசு சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில நிரந்தர அடிப்படையில் போடுறாங்க, இங்கே எம்ஆர்பி போட்டு ஒப்பந்த அடிப்படையில் போடுறது தான் எம்ஆர்பியா? இதுதான் சாதனையா? தயவுசெய்து அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஜியோவை மாற்ற முடியாது சொல்லக்கூடாது, ஜியோ மக்களுக்காக தான். எனவே ஜியோவில் வந்து 2 ஆண்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாக்க அந்த ஜியோவை மாற்றுங்க. ஜீவோ அப்போ வேலை செய்கிறப்போ வந்து பணிக்கு வர்றாங்கனாக்க எல்லா ஒப்பந்தத்தையும் பார்த்துலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி பணிக்கு வந்திருக்காங்க, சிறப்பாக சேவை செய்கிறார்கள், அந்த முறையை மாற்ற வேண்டும் தான். 2005 இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் டாக்டர்களையும் போட்டாங்க. அப்பொழுது போராடி டாக்டர்கள் தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. நிரந்தர அடிப்படையில் தான் போடுறாங்க. இதே எம்ஆர்பி மூலமாக டாக்டர்களை பணி நியமனம் செய்கின்ற பொழுது அவர்களை சேர்ந்த தேதியிலிருந்தே நிரந்தர அடிப்படையில் போடுறாங்க. நிரந்தர டாக்டருக்கு என்ன ஊதியமோ, என்ன சலுகையோ, என்ன படிகள்லாம் அது எல்லாத்துமே வழங்கப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் டாக்டருக்கு ஒரு நீதி, செவிலியருக்கு ஒரு நீதியா? இது என்ன அநீதி இது? அப்போ எல்லாருமே சமம் தானே? செவிலியர் இல்லாமல் மருத்துவமனை நடக்குமா? மருத்துவர்கள் மட்டுமே மருத்துவமனை நடத்த முடியுமா? அப்போ டாக்டருடைய கண்ணில் வெண்ணையையும் செவிலியருடைய கண்ணில் சுண்ணாமே தடவை வேலையை மத்திய தமிழக அரசு செய்யக்கூடாது. எனவே டாக்டர்களுக்கு என்ன வழங்கப்படுகிறதோ அதே சலுகைகள் அதே உரிமைகள் செவிலியர்களுக்கும் உண்டு. எனவே தமிழக அரசு புரிந்து கொண்டு நீங்கள் என்ன அரசாணை போட்டிருந்தாலும் சரி, அந்த அரசாணை மாற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டம். எனவே உங்களுடைய கொள்கை முடிவை மாற்றுங்கள், நிரந்தர அடிப்படையில் செவிலியர் போடுங்கள். ஏற்கனவே பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர் அனைவருக்கும் உடனடியாக பணி நிரந்தரமும் காலமுறை ஊதியம் வழங்குங்கள் என்பதுதான் கோரிக்கை.